இந்த வீடியோல நான் சொல்ல போற விஷயம், இந்த வருஷம் ஃபுல்லாவே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்லைன் மோட்ல இப்படியே தான் காலேஜஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப். என்ன மேட்டர்னா, இந்த வருஷம் எல்லா யூனிவர்சிட்டிஸ், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, அது எந்த யூனிவர்சிட்டியா இருந்தாலுமே சரி, திருவள்ளூர் யூனிவர்சிட்டி சரி, ஓகே, இந்த யூனிவர்சிட்டி கீழே உள்ள அப்ளியேட்டட் காலேஜஸ்ல படிக்கக்கூடிய அந்த ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, பிப்ரவரி லாஸ்ட் வீக் நினைக்கிறேன், அப்ப இல்லாட்டி மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லயே பாத்தீங்கன்னா ஃப்ரீ சிம் கார்டு கொடுத்திருந்தாங்க. சோ வித் டேட்டா பேக்கோட கொடுத்திருந்தாங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல பாத்தீங்கன்னா ஏர்டெல், ஐடியா, பிஎஸ்என்எல், சோ இந்த மாதிரி நெட்வொர்க் சர்வீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மார்ச் டு மே இப்படி 3 மாசத்துக்கு பாத்தீங்கன்னா டேட்டா பேக் வந்து கொடுத்திருந்தாங்க. அதே சமயம் வந்து இந்த ஜியோ சிம் வாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா 1 மந்த் ஜூன் மந்த் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த டேட்டா வந்து ஃப்ரீயா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஜூலை மந்த் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குமே பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீ டேட்டா வந்து அவங்களால யூஸ் பண்ண முடியல, அந்த டைம் பீரியட் வந்து முடிஞ்சு போயிருச்சு அப்படின்ட்டாங்க. சோ இந்த ஒரு இஷ்யூனால பாத்தீங்கன்னா நம்மகிட்ட எல்லாம் சொல்லியிருந்தீங்க, கமெண்ட் செக்ஷன் எல்லாம் சொல்லியிருந்தீங்க. அண்ட் இந்த எக்ஸாமு கூட பாத்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் சாஃப்ட் காப்பியை கூட சென்ட் பண்றது கூட நாங்க இந்த மந்த் வந்து எங்களோட சொந்த காசு போட்டு தான் அந்த டேட்டா பேக் எல்லாம் நாங்க வந்து போட வேண்டி இருந்துச்சு அப்படின்ற உங்க சிரமத்தை எல்லாம் சொல்லியிருந்தீங்க. இது தொடர்பா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லாருமே சேர்ந்து ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் மிஸ்டர் பொன்முடி சார் கிட்ட வந்து ஒரு ரிக்வஸ்ட் எல்லாம் வச்சிருந்தீங்க. சோ அவங்களும் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, காலேஜஸ் ஸ்டார்ட் ஆன உடனே August 9 இருக்குல்ல, அன்னைக்கு வந்து கிளாஸஸ் எல்லாம் ரீஓபன் ஆன உடனே இதை பார்த்துட்டு உடனே அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு August 18 தானே ஓபன் சொல்லியிருக்காங்க அபிஷியலா, ஏன்னா August 9 மினிஸ்டர் இப்படி சொல்றாங்களே அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணாதீங்க. இது வந்து காலேஜ் ரீஓபன் பண்றதுக்காக அவங்க மினிஸ்டர் சைட்ல இருந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொன்ன ஒரு அபிஷியல் டேட். சோ அதை பேஸ் பண்ணி அந்தந்த யூனிவர்சிட்டி கொஞ்சம் டேட் எல்லாம் முன்ன பின்ன மாத்திக்கிடுவாங்க. ஓகே ஃபைன். சோ August 9 இருந்து இந்த கிளாஸஸ் எல்லாம் ரீஓபன் ஆன உடனே உங்களுக்கு வேற புது சிம் கார்டாவே கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பாரதியார் யூனிவர்சிட்டி, திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி அண்ட் MS யூனிவர்சிட்டி, இந்த 3 யூனிவர்சிட்டி கீழே உள்ள அப்ளேட்டர் காலேஜஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு சர்க்குலர் வந்து பிரின்சிபாலுக்கு வந்து ரிசீவ் ஆயிருந்திருக்கு. என்ன நெட்ஒர்க் சர்வீஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற அந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார்ம் வந்து போயிருக்கு. இன்னும் அதர் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் அதோட அப்ளேட்டர் காலேஜஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் சில தினங்கள்ல வந்து இதை பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து ரிசீவ் ஆயிடும். பட் இந்த ஒரு நியூ சிம் கார்டு பாத்தீங்கன்னா செப்டம்பர் டு நவம்பர் வரை பாத்தீங்கன்னா இந்த ஒரு 3 மந்த்ஸ்க்கு வித் டேட்டா பேக்கோட சிம் கார்டு வந்து நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதே ஜியோ சிம் வாங்குற ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா அதை தாண்டி 1 மந்த் எக்ஸ்ட்ரா எப்படின்னா டிசம்பர் வரைக்கும் அந்த ஒரு டேட்டா வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த ஒரு விஷயம் போதாதா, இந்த வருஷம் ஃபுல்லாவே ஆன்லைன் கிளாஸஸ் இப்படியே தான் போகும் அப்படின்றதுக்கு. தேங்க்யூ.